بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. சமீபத்தில் தமிழகத்தில் ஒருதலை காதலினால் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்று வருகிறது. அதுவும் அடுத்தடுத்த கொலைகளாக நடைபெறக்கூடிய இந்த கொலைகள் அனைத்துமே ஒருதலை காதலினால் நடத்தப்பட்ட கொலைகளாக இருக்கின்றன. சமீபத்தில் விழுப்புரத்தை சேர்ந்த நவீனா என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, அந்த பெண்ணை அந்த பகுதியில் இருக்கிற வேறொருவன் காதலிக்கிறார். தன்னுடைய காதலை அந்த பெண் ஏற்க மறுத்த காரணத்தினால் அந்த நவீனாவுடைய வீட்டிற்கு அவருடைய பெற்றோர்கள் இல்லாத சமயத்தில் இந்த பையன் சென்று காதலை கூறுகிறான். அவர் மறுத்து விடுகிறார். கோபப்பட்டு அவன் என்ன செய்கிறான்னா, அந்த பெட்ரோலை தன் உடலிலே ஊற்றி கொண்டு தீ வைத்து விட்டு அந்த பெண்மணியையும் அவன் கட்டி அணைத்து அந்த தீயில கருகக்கூடிய ஒரு வேலையை செய்கிறான். படுகாயமடைந்த இருவருமே மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள். அவன் இறந்துறான், திரும்பி அந்த பொண்ணும் இறந்து போயிடுது. அப்ப இந்த சம்பவத்தில் வந்து அந்த பெண் வந்து தன்னுடைய காதலை ஏற்கவில்லை என்கிற ஒரு காரணத்தினால் அந்த பெண்ணை அவன் பெட்ரோல் ஊற்றி அதை அவனும் பத்த வச்சுக்கிட்டு அந்த பெண்ணையும் அணைத்து கொண்டு இறக்கக்கூடிய ஒரு காட்சி, அந்த பெண் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய ஒரு காட்சி தமிழகத்தில் இப்ப நடந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கரூர் மாவட்டத்தில் காலேஜில் வந்து படிக்கக்கூடிய சோனாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணை இன்னொருத்தனை அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் காதலிக்கிறான். அந்த பெண்ணும் அந்த காதலை ஏற்றுக்க மறுக்குது. ரொம்ப ஆத்திரப்பட்ட அந்த மாணவன் என்ன செய்கிறான், அவன் கட்டையை மறைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த வகுப்பறையிலே அந்த பெண்ணை கட்டையால் தலையில் அடித்து கொலை செய்கிறான். படுகாயமடைந்த அந்த பெண்ணு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணு இறந்து போயிடுது. அப்ப காதலை மறுக்கிற காரணத்தினால் அந்த பெண்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வக்கர புத்தி இன்றைக்கு ஆண்களுடைய உள்ளத்தில் அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாமே அடுத்தது தான். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்சினா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், அவங்கள வந்து அந்த ஒருத்தர் வந்து அங்க காதலிக்கிறார். அந்த பெண்ணு அந்த அவரை காதலிக்கல. தனக்கு 8 நாள் தான் இருக்குது திருமணம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சர்ச்சில் வந்து வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிற பொழுது சர்ச்சுக்குள்ளேயே வந்து அருவாளால் அந்த பெண்மணியை வெட்டி சாய்த்து விட்டு இவரும் போய் தூக்கு மாட்டி சேர்த்துக்கிறார். அந்த பெண்ணும் அங்கே இறந்து போயிடுறாங்க. அப்போ இதை எல்லாமே அடுத்தடுத்து தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஒருதலை காதலுக்காக நடத்தப்பட்ட கொலைகள். இந்த கொலை சம்பவங்கள் தமிழகத்தையே ஒரு உலுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. இந்த மாதிரியான கொலைகள் தமிழகத்தில் இப்போ தான் நடக்குதா, இதுக்கு முன்னாடி நடந்துச்சே? அதாவது புதுச்சேரியில் வந்து எழிலரசன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அங்கு பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய காதலை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னதற்காக வேண்டி அவங்க கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களை அங்கே வழிமறித்து அங்கேயே அவன் சார மாதிரி அவன் அந்த பெண்மணியை வெட்டினானா இல்லையா, இந்த சம்பவம் முன்னாடி நடந்துச்சே. அதே மாதிரி திருச்சியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை விரும்பக்கூடிய ஒருத்தன் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வருகிற பொழுது மோனிகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை நடு ரோட்லேயே கிட்டத்தட்ட 9 இடங்களில் உடல்ல கத்தியால குத்துறார். எதுக்குன்னா, எல்லாம் என்ன காதல், என்ன நீ ஏத்துக்கலன்னு சொன்னா நீ வந்து இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வக்கரமான அந்த புத்தியோடு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், காதலை ஏற்கவில்லை என்று சொன்னால் கொலை செய்யக்கூடிய காட்சி தமிழகத்தில் நடக்கிறதா இல்லையா? சென்னையில் அந்த பெண்மணி, சேலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை காதலிக்கிறான் ஒருத்தன் ஃபேஸ்புக்கில். அந்த காதலை அவர்கள் ஏற்கவில்லை என்பதற்காக வேண்டி அவங்களுடைய படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு அவங்களுடைய அந்த மானம் பாதிக்கப்பட்டதுனால விஷ்ணு பிரியா என்ன பண்ணாங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? தனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர்களை கொலை செய்வது, அவர்களை அவர்களுடைய மானத்தோடு விளையாடக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கொலைகள் அனைத்துமே ஒருதலை காதலுக்காக வேண்டி நடந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆசிட் ஊத்தி
தமிழகத்தையே பயங்கரமா உலுக்குனிச்சு. இதுக்கு முன்னாடி நடந்துச்ச வினோதினி சம்பவம் காதல ஏற்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய முகத்துல போய் ஆசிட்ட ஊத்தி அவங்களுக்கு வந்து ஒரு கொலைவெறி செயலை செய்யலையா? அது தமிழகத்தையே ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்குனிச்சு. அப்ப இந்த மாதிரியான குற்றங்கள் இல்லாமே ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனை தள்ளுகிறதா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம அந்த சம்பவம் நடக்கிறப்ப மட்டும் ஆகா ஓகோ என்று சொல்லி அதை பற்றி நம்ம ரொம்ப அந்த சம்பவங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த சம்பவத்திற்காக வேண்டி வருத்தப்படுகிறோம், அந்த குடும்பத்தாருடைய நினைத்து நம்ம ரொம்ப கவலையடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இப்படி நடப்பதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம சிந்தித்திருக்கிறோமா? இப்படி நடக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சமூக பொறுப்புள்ளவர்கள் சமூகத்தில் பேசியிருக்கிறார்களா? எல்லா சம்பவங்களுமே பெண்களுக்கு எதிராக நடக்கிறது, அதுவும் காதலிக்கவில்லை என்கிற ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்று சொன்னால் சம்பவம் நடக்கிற பொழுது மட்டும் நாம் கவலைப்படுகிறோமே ஒழிய அந்த சம்பவம் நடப்பதற்கான காரணம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அந்த குற்றத்தை நாம் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க பாருங்க. அதாவது 2012 தமிழகத்தில் வந்து நடத்தப்பட்ட கொலைகள் இருக்கிறது, அந்த கொலைகளில் வந்து 622 பேர் தமிழகத்தில் கொலை சம்பவத்தால் இறந்திருக்கிறார்கள். அந்த 622 பேருமே பெண்கள். அதில் ஆண்களும் பெண்களும் காதலினால் கொல்லப்பட்டவர்கள், காதல் செய்த காரணத்தினால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மாத்திரமே 291 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என்ன என்ன காரணம்? எல்லாம் காதல் விவகாரம். அதே மாதிரி 2013 பெண்கள் மட்டும் 660 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் காதலுக்காக வேண்டிய ஆண்களும் பெண்களும் கொலை செய்யப்பட்ட எண்ணிக்கை என்ன என்று சொன்னால் 316 பேர் காதலுக்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் 2013. இப்ப கிட்டத்தட்ட இந்த கொலைகளில் 60-70% மக்கள் பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், காதலுக்காக கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறதா இல்லையா ஆண்டுக்கு ஆண்டு? இதை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுக்கான வழி என்ன அப்படி என்று சொன்னால் இந்த மார்க்கம் அழகான ஒரு தீர்வை சொல்லி தருகிறது. பல காரணங்கள் இதுக்கு இருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன அப்படி என்று சொன்னால் முதல்ல குற்றங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றத்தை தடுப்பதற்கான காரணியை ஆய்வு செய்வதோடு குற்றத்திற்கான தண்டனையை கடுமையாக்க வேண்டும். கடுமையான தண்டனையை நீங்கள் சமூகத்தில் கொடுத்தால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும். கடுமையான தண்டனை மட்டும் கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த தண்டனை விரைந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் சொல்கிறது. விரைந்து வழங்குங்க தண்டனை. இன்னைக்கு ஒருத்தன் கொலை செய்யினான், 20 கழிச்சு அவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி தண்டனையாக அவன் ஏற்றுக்கொள்வான்? பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து பார்த்துக்கிட்ட தண்டனையா இருக்குமா அது? அது தான் 20 வாழ்ந்திருக்கிறானே, 20 இவன் வந்து அவன் அந்த மக்களை இழந்து நின்றுருக்கிறானே, அது எப்படி தண்டனையாக முடியும்? அப்ப அவன் சட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்தவன் அவன் என்ன செய்யறான்? அவனுடைய மகன் வளர்ந்து தகப்பனை கொண்டவனை நானே பழி தீர்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி இவன் போய் ஒரு கொலையை பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை இவனை இழந்துட்டு போய் ஜெயிலில் உட்காரானா இல்லையா? அப்ப சமூக பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை என்ன? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கடுமையாக கொடுக்க வேண்டும், அதில் இரக்கமே காட்டக்கூடாது குற்றவாளிகளுக்கு. அதே போன்று அந்த தண்டனைகள் விரைந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அதோடு இன்னும் சில விஷயங்களை நம்ம படித்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில். அதில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்கின்றன. உதாரணத்திற்கு வந்து இந்த ஒருதலை காதலால் கொலை செய்யப்படுகிறார்களே, இவர்கள் இந்த மார்க்கத்தை படித்திருந்தால் இப்படி தள்ளப்பட்டிருக்கவே மாட்டார்கள். சிந்திச்சு பாருங்க, அழகான ஒரு வழிமுறை இந்த மார்க்கம் சொல்லுகிறது பாருங்க. திருமணம் என்பதே 2 சம்மதித்து செய்யக்கூடியதான் திருமணம் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். அவங்க வந்து சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வந்து ஒருத்தரை திருமணம் செஞ்சு வச்சாங்க, அவரை வந்து எனக்கு பிடிக்கல, அப்ப என்னோட நிலை என்ன, எனக்கு திருமணம் இந்த திருமணம் வந்து செல்லுமா, எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த திருமணம் வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2 சம்மதம் இருந்தால்தான் அது திருமணமாக சமூகத்துல இந்த மார்க்கம் அங்கீகரிக்கிறது என்கிற ஒரு வழிமுறையை கட்டுத்தர்றாங்களா இல்லையா? யதார்த்த வாழ்க்கையிலே அதான சரியா இருக்கும். நம்மளே பார்த்து 2 திருமணம் முடிச்சு கொடுக்குறோம், அவங்க 2 வந்து சம்மதித்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது அவர்களுக்குள்ள வெறுப்புணர்வு ஏற்படுகிறது, இவங்க வந்து நமக்கு ஏத்த ஆள் இல்லை, நம்ம சரியான முறையில இவங்க நடத்த மாட்டேங்கிறாங்க,
நமக்குள்ள தேவைகளை இவங்க பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க. இவங்க தீவிர இவர் இல்ல தேவை இல்லை என்று சொல்லி ஒரு ஆணோ பெண்ணோ முடிவெடுத்தால் பிரிந்து போறாங்களா இல்லையா? அவ இரண்டு மனங்களும் சேர்ந்து வாழ்வதுதான் திருமணம். இது மார்க்கம் சொல்லி தருகிறது. இந்த விஷயத்தை ஒருவன் புரிந்து கொள்வான் என்று சொன்னால், நம்ம போய் இப்படி என்ன காதலின்னு சொல்லி போய் நம்ம சொல்றோமே, கட்டாயப்படுத்துறோமே, காதலிக்காத ஒருவளை நாம் திருமணம் செய்தால் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எப்படி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? திருமணம் செய்வதே சந்தோஷமாக இருப்பதற்கு தானே. அவ சந்தோஷம் என்பதை கட்டாயப்படுத்தி நம்ம அவங்களோட உறவு கொள்ள முடியாது, அவங்களோட குடும்பம் நடத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டால் இவன் போய் அவங்க கொலை செய்யக்கூடிய எண்ணத்துக்கு அவன் தள்ளப்படுவானா? அப்ப சமூகத்திற்கு இப்படி ஒழுக்கம் சார்ந்த கல்வி இல்லைங்கிற ஒரு விஷயம், இந்த மார்க்கம் சொல்லித்தர விஷயங்களை அவர்கள் படிக்காமல் இருக்கிறது ஒரு காரணமா இருக்குது கொலை செய்வதற்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு தீமை இருக்குது இந்த கொலைக்கு, கொலையுடைய பின்னணியில மிகப்பெரிய ஒரு தீமை என்று சொன்னால் அது என்ன அப்படின்னு சொன்னா சினிமாதான். இன்னைக்கு நடந்த எல்லா கொலைகளுக்குமே மூல காரணம் எது என்று சொன்னால் சினிமாவை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்? இன்னைக்கு சமூகத்துல சினிமா என்பது ஒரு மனிதனுடைய ரோல் மாடல் என்கிற நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நடிகர் இருக்கிறான்னு சொன்னா அவன் எப்படி முடிவெட்டுறானோ அதே மாதிரி இவன் முடிவெட்ட ஆசைப்படுறான். ஒரு நடிகர் வந்து என்ன அவன் ஆடை அணிஞ்சிருக்கானோ அதே மாதிரி நான் ஆடை அணியக்கூடியவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் ஆசைப்படுறான். ஒரு நடிகர் வந்து ஒரு படத்துல கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிறாரா அதே மாதிரி இவனும் போகணும்னு சொல்லிட்டு இப்ப இப்படி எல்லாமே வந்து அதை பார்த்து விட்டு அப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகத்தை இந்த சினிமாக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு நடிகருக்காக வேண்டி பால் அபிஷேகம் போய் செய்யணும் அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு சமூகத்துல போய் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை வந்து சினிமா சீரழித்திருக்கிறது. அவனுடைய பேருக்கு முன்னாடி அந்த நடிகருடைய பெயரை போட்டுக் கொள்கிறான். தன்னுடைய தகப்பன் விரும்பி வைத்த அந்த பெயரை அவன் மற்றவர்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படல, அதை அப்படியே அந்த அவன் யாரை வந்து ஹீரோவாக விரும்புகிறானோ அவனுடைய பெயரையும் சேர்த்து கொண்டு இந்த நடிகருடைய பெயரோடு தன்னுடைய பெயரையும் இணைத்து கொண்டு மற்றவர்கள் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் என்று சொன்னால் சமூகத்தை எப்படி ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு பக்கம் இந்த சினிமா தள்ளி இருக்கிறது. இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலைகள் இருக்கிறதே இந்த கொலைகளுடைய பின்னணிகளுக்கெல்லாம் காரணமே சினிமா தான். கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்னஞ்சிறு சிறார்கள் வந்து ஒரு கொலை வழக்குக்காக வேண்டி கைது செய்யப்படுகிறார்கள். அவங்களை காவல்துறையில வந்து விசாரித்து இது எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு. என்ன கொலை நடக்கிறது, அந்த கொலையை வந்து இவன் எதுக்கு போய் செய்ய போறான்? திருடுறதுக்காக போறான். திருடிட்டு அங்க இருந்த ஆட்களை வந்து அவன் கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சுட்டு அங்க உள்ள வீட்டில் இருக்கிற செல்போனை எடுத்துட்டு வர்றான். அப்படி எடுத்துட்டு வரக்கூடியவன் அங்க முளவா அப்படியே தூக்கிட்டு போறான். அவங்களுக்கு காவல்துறையில வந்து இதெல்லாம் புது வித்தியாசமா இருக்குது, இது எப்படி இந்த கொலையை நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப டெக்னாலஜி பயன்படுத்தி இருக்கிறான், ரொம்ப மூலகாரனா இருப்போனோ, கொலையில ரொம்ப கைதேர்ந்தவனாகி போனோம் என்று சொல்லலாம். இவர்கள் மண்டையை குழப்பிக் கொள்கிறார்கள். கடைசியில காவல்துறை அவர்களை கைது செய்கிறார்கள். எல்லாம் சின்ன சிறுவர்கள். இந்த சிறுவர்கள் கொலை செய்யறானே எப்படி நீ செஞ்ச, எதுக்கு மிளகா பொடி நீ போட்டு போன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் கேட்டா அவன் சொல்றான், இப்படி ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு ஹீரோ கொலை செஞ்சுட்டு மிளகா பொடி தூக்கிட்டு போவார்ல அதை பார்த்தேன், அதனால அதையும் நம்மளும் செஞ்சிருவோம்னு சொல்லி அடுப்பங்கரில் போய் மிளகா பொடி எடுத்து போட்டு போனேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்ன சினிமா எவ்வளவு கேவலமா இந்த சமூகத்தை தள்ளி இருக்கிறது பாருங்கள். ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலையெல்லாம் இன்னைக்கு பெறுவதற்கு என்ன காரணம் சினிமால பாருங்க. எல்லாம் ஒரு ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதி ஒத்து ஒருத்தன் காதலிக்கிறான் கல்யாணம் பண்றான்னு சொன்ன உடனே ஊரை விரட்டிக்கிட்டு போய் அவங்களை கொலை செய்யறது, ரவுடி பட்டாளம் போய் அவங்களை கொலை செய்யறது, இப்படி காட்சியை காட்டுறானா இல்லையா? சமூகத்தை எப்படி வந்து இவன் வார்த்தெடுக்கிறான் பாத்தீங்களா இல்லையா? எவ்வளவு ஒரு அநாகரிகமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த சினிமா காரணமா இருக்குதா இல்லையா? இன்னைக்கு சென்னை மாதிரி வளர்ந்த நகரத்துல தன்னந்தனியா ஒரு ஆண் நடந்து போக முடியுதா? ஒழுக்கமானவர்கள் முதல்ல தன்னுடைய குடும்பத்தாரோடு சென்னையில நகரத்துல நடந்து போக முடியுமா? மனசுல கையை வச்சு சொல்லுங்க, எவ்வளவு கேவலம் அசிங்கத்தை பாக்குறோம். ஒரு ஆணு பெண்ணும் திருமணமாகாமல் கணவன் மனைவியாக இல்லாமல் காதல் என்கிற அந்த கேவலமான ஒரு விஷயத்துல அற்பமான விஷயத்துல அவங்க மாட்டிக்கிட்டு ரோட்ல வந்து ஆணு பெண்ணும் கையை போட்டு நடந்து போறது, வண்டியில போகும்போது ஆணு பெண்ணும் ரொம்ப உரசிக்கிட்டு போறது, அவங்களுக்கு பின்னாடி இவங்க ரொம்ப நெருக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு போவது, ஒவ்வொரு கடை வீதிகளையும் சர்வசாதாரணமாக ஆணு பெண்ணும் அந்நியர்கள், கணவன் மனைவி அல்ல, இவன் யாரோ அவ யாரோ, அவ இரண்டு பேரும் ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க சேர்ந்து ரொம்ப அதை பார்ப்பதற்கே கூச்சக்கூடிய வகையில அவங்க நடந்து கொண்டிருக்கிறார். பப்ளிக்ல நடக்குது எல்லாம். இதெல்லாம் சினிமால அப்படி படம் முடிச்சு காட்டினியே அப்படி காட்டுறாங்களே அதனாலதான் நடக்குது சினிமால. இதெல்லாம் ஒரு தப்பே இல்லை. ஒரு ஆணு பெண்ணும் போனா என்ன, இன்னொருத்தையோட ஒருத்த கையை கோத்துக்கிட்டு பைக்கில் அப்படி போனா என்ன, அது பின்னே தப்பாதுன்னு காட்டுறான். அதை பார்த்துட்டு இவனும் அது மாதிரி செய்ய நம்மளும் இருந்தா என்ன அப்படின்னு செய்யறானா இல்லையா? அதே மாதிரி கடத்துறது பாருங்க, அவன் வீட்லயே அவனே வந்து வேலை பார்க்குற டிரைவர் கடத்துறான், அவன் வீட்டில் இருந்துக்கிட்டு அவனே தன்னை கடத்திட்டேன்னு சொல்லி பண ஒரு கும்பலை வச்சு கடத்திட்டேன்னு சொல்லி நடிச்சு
அவங்க வீட்ல இருந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை சுரண்டறான். கடைசில கண்டுபிடிச்சி காவல் துறையில கேட்டாக்க என்ன எல்லாம் சினிமா படமா நடக்குது. சினிமால இப்படி தான் காட்டுறான். அவன் ஒருத்தன் கடத்துற எப்படி கடை கிரிமினலா கடத்தலாம், எப்படி வந்து கடத்தி வச்சுக்கிட்டு பணம் பறிக்கலாம். இந்த வேலையெல்லாம் சினிமால காட்ட போய் தான் இன்னைக்கு சின்ன சின்ன சிறுவர்களை எல்லாம் தொழிலதிபர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு நீங்க பணம் கேட்கறானே. காவல்துறையில 8 மணி நேரத்துல புடிச்சிட்டோம், 10 மணி நேரத்துல புடிச்சிட்டோம், 1 நாள்ல புடிச்சிட்டோம்னு இன்னைக்கு செய்திகள்ல சொல்றாங்க. இதெல்லாம் என்ன காரணம், எதுக்கு இந்த சின்னஞ்சிறுவர்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பணம் கேட்கறான்? எல்லாம் படத்துல காட்டுனது, படத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவன் காட்டி அதை பார்த்து விட்டு திருடுறவனுக்கு ஒவ்வொரு டெக்னாலஜியும் வளர்த்து கொடுக்கறான். எந்த இடத்துல அறுவாயை சொருவி வச்சுக்கிறது, எப்படி மறைச்சு வைக்கிறது, கொலை செஞ்ச அந்த தடயத்தை எப்படி மறைக்கிறது, இப்படி ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு சினிமா ஒரு காரணம் இல்லையா? இந்த மாதிரி ஆசிட் ஊத்தனான வினோதினி மூஞ்சில அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் கொதிச்சு போனிச்சு. பெண்ணுரிமை போராளிகளும் கொதித்தார்கள். என்னடா இப்படி ஒரு கேவலமா செய்யறீங்களா வேலையன்னு சொல்லி எத்தனை படத்துல இப்படி காட்டுறான். யாராவது கேட்டீங்களா? யாராவது தடுக்கணும் என்கிற நமக்கு தோணுச்சா? ஏன்டா நீங்க எல்லாம் இந்த சமூகத்தை அழிக்கணும்னு நீங்க பிறந்திருக்கிறீங்களா? நீங்க அதுக்குன்னு ஒரு துறையை நடத்துறீங்களான்னு யாராவது அவங்கள தட்டி கேட்டோமா? ஒரு பெண்ணுமானும் திருமணமாக கட்டி பொருள்றது, பாடல் காட்சி, அரைக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடந்து போறது வர்றது, இதெல்லாம் உட்காந்து ஒரு குடும்பத்தோட பார்க்க முடியுமா? அவ்வளவு அசிங்கத்தையும் இந்த சினிமா என்கிற பெயர்ல கலையா, இது இதெல்லாம் கலையா, கலை என்கிற பெயர்ல கொண்டு போய் புகுத்தி வச்சுக்கிட்டு அவ்வளவு கேவலத்தையும் சமூகத்துல இவ்வளவு குற்றம் செய்வதற்கு இது ஒரு காரணமா இருக்குன்னு அப்புறம் ஏன் நடக்காது? ஏன் வந்து ஒரு வினோதினி மூஞ்சில ஆசிட்ட ஊத்த மாட்டான்? ஏன் ஒரு பள்ளி ஆசிரியை தேவாலயத்திலே ஒருத்தன் போட்டு தொழில் நினைக்க மாட்டான்? ஏன் ஒருத்தன் படிக்கிற காலேஜில் வந்து வகுப்பறையில வந்து கட்டையால அடிச்சு கொல்லணும்னு ஏன் அவன் மனசுல தோணாது? தீய வச்சுக்கிட்டு அவளை கட்டி அணிச்சு நானும் அவளை செத்து போயணும் அப்படின்னு அவன் செய்ய மாட்டான். அப்ப இவ்வளவு பேர் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னணி யாரு? சும்மா செஞ்சானா அவன்? இவனை தூண்டுனிச்சா இல்லையா இந்த சமூகத்தில் சினிமா என்கிற துறை? இவனை தூண்டுனிச்சா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலத்தை இந்த சினிமா துறைகள் செய்கிறது. இதை தடுக்கணும், இதை தடுக்கணும். முதல்ல குற்றவாளிகளுக்கு எப்படி கடுமையான தண்டனை நம்ம கொடுக்கணுமோ அதே மாதிரி கேவலத்தை பதிவு செய்யக்கூடிய, சமூகத்தை ஒழுக்கக்கேடின் பக்கம் தள்ளக்கூடிய, வன்முறை சமுதாயமாக உருவாக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிற இந்த சினிமாவை தடுக்க வேண்டும் என்கிற குரல் முதல்ல பொதுமக்கள்கிட்டேந்து எழுணுங்க. மற்ற பெரிய ஆட்கள்லாம் செய்ய மாட்டாங்க, அவெல்லாம் காசு பார்க்கறதுக்கு இருக்கிறான். பொதுமக்கள் களத்தில் இருந்து நீ என்ன செய்யணும், இதை சொல்ல வேண்டும், இதை பதிவு செய்ய வேண்டும் அரசாங்கத்திட்ட, இதை தடை செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, இதை வளர்க்குது. அது ஒரு பெரிய கேவலமான செய்தி. ஒரு சமூகத்தில் வன்முறையை வளர்க்கறதுக்கு விருது கொடுக்குறாங்க, கலைமாமணி விருது. அதுக்கு வந்து ஒரு பல கோடிகளை செலவழி ஒதுக்குது அரசாங்க நிதி. அவங்களுக்கு திரைப்படத்திற்கான சிறந்த விருதம் இந்த ஆண்டிற்கான திரைப்பட விருது அறிவிக்கிறீங்களே, யார் வீட்டு காசு? அவன் என்ன ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்குறான் அவன்? அதுக்கு அவன் ஒருத்தன் கொலை செய்யறது எப்படின்னு காட்டுறான், அதுக்கு அரசாங்கம் எடுத்து விருது கொடுக்குதாங்க. ஒருத்தன் கற்பழிக்கிறது எப்படின்னு காட்டுறான், அதுக்கு அரசாங்கம் விருது கொடுக்குதாங்க. இதை இது என்னன்னு கேட்குறேன். அப்போ அரசாங்கத்திட்டையும் ஒரு தவறு இருக்குது. இந்த கொலை நடக்கிறதுக்கு நீங்கள் காவல்துறையை வச்சு கொலையாளியை பிடிக்கிறதுனால மட்டும் இந்த விஷ்ணு பிரியா போன்றவர்களுடைய உயிர் திரும்பி வரப்போகுதா? திருச்சியில் வந்து ஒரு காவல்துறையில் இருக்க பணியாற்றக்கூடிய அவர்களுடைய மகளை ஒருத்தன் நெஞ்சிலையும் இடுப்புலையும் குத்துனானே, அவங்களுடைய அந்த வழிக்கு இந்த அரசாங்கம் வந்து பதில் சொல்லுமா? என்ன பண்ணுவீங்க? போனா மிஞ்சி மிஞ்சி போனா இலவச மருத்துவம் கொடுப்பீங்க. அது தேவையான்னு கேட்கிறேன். என்னுடைய மகளை ஒருத்தன் ரோட்ல போய் இப்படி குத்துறத எந்த பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள்? அவர்களுக்கு அந்த மனதில் ஏற்பட்ட வழியை அரசாங்கம் ஆத்தணுமா இல்லையா? இவையெல்லாம் பத்த வைக்கிறான். இங்க சினிமாங்கிற பேர்ல என்ன செய்யறான், வன்முறையை உருவாக்குறான். அப்ப இதுக்கு அரசாங்கம் ஒரு நிதியை ஒதுக்கி நீ பண்ணு, உனக்கு இந்த நீ சிறந்த விருது நல்லா நடிச்சு இல்ல, அந்த படத்துல எப்படி ஏகே பாட்டிசவனை எடுத்து சுடுறதுன்னு சொல்லி நடிச்சு காட்டினியே, எப்படி அருவாலை வச்சுக்கிட்டு போலான்னு நடிச்சு காட்டினியே, எப்படி வந்து பொம்பளைங்களை ரேப் பண்ணலாம்னு சொல்லி நடிச்சு காட்டினியே, இந்த விருது வச்சுக்க. சிறந்த நடிகர் இவரு. அதுல நடிச்ச அவள அந்த திறந்து போட்ட ஆனால அவன் அந்த விபச்சாரத்தை எப்படி வந்து மக்கள் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி, விபச்சாரத்தை எப்படி வந்து நீங்க எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி, எப்படி ஒழுக்கங்கட்ட மானங்கட்டத்தனமா நடந்துக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சு காட்டினாலே, அவளுக்கு சிறந்த நடிகை. இது எப்படி விளங்குமான்னு கேட்கிறேன். இது அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு நிதியை கொடுக்குது. அப்ப இந்த அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்தும் இதுல தவறு இருக்கிறது என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சினிமா துறையை முதல்ல தடை செய்ய வேண்டும். சினிமா துறைக்காக வேண்டிய நிதி ஒதுக்குறீங்களே அதை முதல்ல நிறுத்துங்க. அவங்களுக்கு விருது கொடுக்குறீங்களே அதை முதல்ல நிறுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஊடகத்துறை, இந்த ஊடகத்துறையுடைய ஒட்டுமொத்த பேசிமா சினிமா தான். சினிமா இல்லாம உங்களோட ஊடகம் நடத்த முடியாதா? அப்ப விபச்சாரத்தை சொல்லக்கூடிய ஒரு துறைக்கு முன்னடியில கொண்டு போய் நீங்க தலைப்பு செய்தியா போடுறீங்களே, ஒரு விவசாயி பட்டினி கடந்து செத்தான தலைப்பு செய்தியில உங்களுக்கு போடுறதுக்கு தில்லு இருக்குதா?
எத்தனை மீடியாக்கள் போடுறீங்க, எலிக்கறி சாப்பிட்டானே அதை எத்தனை நாள் கழிச்சு நீ எழுதிட்டீங்க, அதே ஒரு சினிமா நடிகர் வந்து மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டான், கால் எலும்பு முறிஞ்சிச்சா என்னன்னு கூட தெரியல, அடுத்த 10வது நிமிஷம் ஸ்கோலிங் போடுறீங்களே, எப்படி இதெல்லாம் உங்களால முடியுது? பல மாசம் பட்டினி கிடக்கிற விவசாயியுடைய அவன் பிரச்சனையை சொல்ல உங்களுக்கு வக்கு இல்ல, அதுல ஒரு 4 பேர் 10 பேர் செத்த பிறகுதான் அதை ஒரு செய்தி ஆக்குறீங்க. ஆனா ஒரு ஒரு கூத்தாடி ஒருத்தன் மாடியில இருந்து கீழே அப்படி நழுவிட்டான்னு சொன்ன அதை தலைப்பு செய்தி. 10வது நிமிஷம் நடிகை கர்ப்பமான செய்தி, இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையான்னு கேட்கிறேன், குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு கர்ப்பமாவரா, அதை தலைப்பு செய்தியா நீங்க சொல்றீங்க, இவங்க நடிகை 10வது மாசத்தில் இருக்கிறார், கர்ப்பிணியாக இருக்கிறார், இந்த ஹாஸ்பிட்டல் குழந்தை பெற்றுக்க போறாரு, அந்த குழந்தைக்கு இன்ன பேர் வைக்கலான்றது சமூகத்துக்கு தேவையா? நடிகை வீட்டுல நாய் சேர்த்தா தலைப்பு செய்தி சொல்றீங்களே, இந்த ஊடக நீங்கள் முதல்ல சமூகத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. 5 தூண்ல உங்களே ஒரு தூண்னு சொல்றாங்களே, அது எப்படி நம்ம சமூக பொறுப்போ நடத்த வேண்டும்? இந்த சமூகத்தை கேவலத்தில் தள்ளக்கூடிய இந்த சினிமா துறைகளை ஊடகங்கள் புறக்கணிக்கணும், அப்பதான் உங்களுக்கு சமூக பொறுப்பு நீங்க நடந்து கொள்ள முடியும். இந்த குற்றம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னணி இவன் இருக்கலாம், இவனுடைய இவனை பார்த்து அவன் செய்ய ஆரம்பிக்கிறான், அப்ப இவங்களை நீங்கள் புறக்கணிக்க, இந்த சினிமாவையெல்லாம் புறக்கணிங்க, செய்தியில சொல்லாதீங்க, அவங்கள முன்னிறுத்தாதீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணாம சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி திருத்துவதற்கான வேலைகளை செஞ்சீங்கனாலே சமூகம் சரியாக போய் கொண்டிருக்கும். இதை இன்றைய தினம் ஒரு தகவலிலே நாம் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.